அனைவருக்கும் வணக்கம். சமயத்தை அனுசூலியா தற்போது தமிழ் இந்த பதிவில் நாம் காண இருப்பது உரைகள் மட்டும் நாம் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு பத்து பாட்டு என்கின்ற அந்த தொகுப்பிற்கான நூல்களுக்கான உரைகள் யார் யார் எப்பொழுது எழுதியிருக்கின்றார்கள் என்பது குறித்த தகவல்களை முழுமையாக காண இருக்கின்றப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக பத்து பாட்டில் இருக்கின்ற நூல்கள் முருகு பொருநாறு பான் இரண்டு முல்லை பெருகு மழ வருந்துரை காஞ்சி மருகினி கோரநெடு நல்வாடை பொன் குறிஞ்சி பத்தின பாலை கடாத்தொடும் பத்து. அதாவது பான் இரண்டுனாக்கு பெருமாநாட்டுப்படை சிறுமாநாட்டுப்படை. அடுத்து முல்லை பாட்டு மதுரை காஞ்சி கோல நெடு நல்வாடை. அடுத்து கோல் குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை மலை படுக்கிறான். ஆகிய மொத்தம் பத்து பாடல்கள். இப்ப அதற்கான உரைகள் யார் யார் எழுதியிருக்கின்றார்கள்? பத்து பாட்டு முழுமைக்கும் நச்சினார்க்கினியர் உரை எழுதியிருக்கின்றார். அவருக்கு முன் பத்து பாட்டிற்கு சில பழைய உரைகள் இருந்தன. அந்த உரைகளில் நச்சினார்க்கினியர் பெயர் குறிப்பிடாமல் சுட்டுகின்றார். அந்த உரையாசிரியர் கொண்ட வேறு வேறு பாடங்களை அவர் காட்டுகின்றார். அடுத்து பத்து பாட்டு முழுமைக்கும் உரை எழுதியிருப்பவர் இன்னொருவர் கோவே சோமசங்கரனார். இவருக்கு முன் வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் பத்து பாட்டில் பெரும்பான்மையான பாடல்களுக்கு உரை கண்டுள்ளார். சரிங்களா. அடுத்து பத்து பாட்டு அதாவது சொற்பொழிவு என்கின்ற நூலினை கழகம் வெளியிட்டிருக்கின்றது. டாக்டர் மா ராசமாணிக்கனார் அவர்கள் பத்து பாட்டில் வருகின்ற இடப்பெயர்கள் மற்றும் அவற்றின் இன்றைய இருப்பிடம் என்பது குறித்து ஆய்வு நோக்கில் ஒரு நூலினை எழுதியிருக்கின்றார். அதனை சென்னை பல்கலைக்கழகமானது வெளியிட்டிருக்கின்றது. ஆக இது பொதுவான பத்து பாட்டு நூல்கள் பற்றிய கருத்துப்பார். இப்ப அந்த நூல்களுடைய ஒவ்வொரு தனித்தனி நூல்களாக என்னென்ன உரைகள் பாருங்க. முதலாவதாக திருமுருகாற்று படை. நான்கு பழைய உரைகள் இருக்கின்றன. நேற்று கந்தையா பிள்ளை எல்லா பாடல்களுக்கும் பொழிப்புரை அப்படின்னா வசனம் அர்த்தம் எழுதியிருக்கின்றார். அதே போன்று பரிமேல் அழகர் அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதனை சைவ சித்தாந்த மகா சமாஜம் வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் இதனை இயற்றியவர் பரிமேல் அழகர் இல்லை என்று கூறுபவர்கள் இருக்கின்றார். அதாவது டாக்டர் உரிய சாமிநாத ஐயர் கூறுகின்றார். பத்து பாட்டினுடைய மூன்றாம் பதிப்பில் அடிக்குறிப்பாக இவ்வுரையை சேர்த்து வேறுரை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அது என்னம்மா அடிக்குறிப்பு? அதாவது ஒரு நூல் பார்த்தீங்கன்னாக்கா இங்க நம்பர் எண்கள் இதை படிச்சோம் ஒன்று இந்த இடத்துல இரண்டு அப்படி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஒன்று இரண்டு எண் அப்படின்னு சொல்லிச்சுனாக்க ஒன்று இரண்டு விதமான எண்கள் அடிப்படையில் அந்த பக்கத்துல ஒரு கோடு கொடுத்திருப்பார்கள். கீழே ஒன்று அது யார் சொன்னது, இரண்டு யார் சொன்னது என்று இருக்கும். அல்லது இந்த நூல் முடிஞ்சு கடைசி பக்கம் இருக்கு இல்லைங்களா, அப்ப இந்த ஒன்று என்ன இரண்டு என்ன ஆக அந்த பக்கத்திலே குறிப்பிடுவதும் உண்டு. நூலின் இறுதியிலும் குறிப்பிடுவது உண்டு. அவ்வாறு குறிப்பிடுவதன் பெயர் தான் அடி குறிப்பு. ஆக இதை வந்து பரிமேல் அழகர் இல்லை அதாவது அல்ல என்று கூறுபவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் எதில் கூறுகின்றார்? பத்து பாட்டை மூன்றாம் பதிப்பு அவர் வெளியிடுகின்றார். அதில் அடிக்குறிப்பாக வேறுரை என்று குறிப்பிடுகின்றார். அந்த பரிமேல் அழகர் அல்ல அப்படிங்கிற ஒரு குறிப்பை வேறுரை என்று குறிப்பிடுகின்றார். சரிங்களா. அடுத்து உரையாசிரியர் உரை. உரையாசிரியர் உரை என்ற பெயருடன் பழைய உரை கிடைத்தது. இதனை மதுரை தமிழ் சங்கமானது 1943 வெளியிட்டது. இதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னாக்கும் நச்சினார் சிங்கர் முதல் கை கொடுத்து பரிமேல் அழகர் அவ்விடத்து வந்து உரையாசிரியர் அர்த்தம். அவர்கள் மகளிர் அதாவது அவர்களுடைய களவறிந்து அவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து கவி அவர்கள் வந்து தானும் ஒரு தலையிலே கை கொடுத்து பரிதி என்கின்ற உரையாசிரியர் ஒருத்தியை எடுத்து ஒருத்தி மேல் போட்டு என்று ஒரு பாடல் அழகாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் இத்தனை பேர் எழுதிய உரைகளில் உரையாசிரியர் உரையில் மிகவும் பொருத்தமாக உள்ளது என்றும் கூறுவர். சரிங்களா. அடுத்து ஆறாவதாக திருத்தணிய சரவண பெருமாள் ஐயர் மற்றும் ஆறுமுக நாவலர் இவர்கள் இருவர் எழுதிய பத உரையில் பல பதிப்புகள் வெளிவந்துள்ளன. அடுத்ததாக வைமு கோபால கிருஷ்ணமாச்சாரியார் எட்டு சிவ அரு அம்பலனார் அடுத்து ஒன்பது ஏ சையாதிரி பிள்ளை அடுத்ததாக ரா ராதாகிருஷ்ணன் அடுத்து எம் ஆறுமுக பிள்ளை இறுதியாக புலியூர் கேசியன் ஆகியோர்
திருமுருகாற்றுப்படை உரை கண்டுள்ளனர். சரிங்களா, அடுத்ததாக பொன்னர் ஆற்றுப்படை. வா மகாதேவ முதலியார் அவர்கள் 1907 காசிரியர் கோபாலாச்சாரியார் அவர்கள் பொன்னர் ஆற்றுப்படைக்கு இருவர் உரை எழுதியிருக்கின்றனர். அடுத்ததாக திருமண ஆற்றுப்படைக்கு மூவை அரவிந்தன் அவர்கள் சரணாய நூல் எழுதியிருக்கின்றார். பெருமாள் ஆற்றுப்படைக்கு யாழ்ப்பாணத்தை அறிஞர் அருள் அம்பலனார் அவர்கள் ஆய்வுரையாகவும் ராகவ ஐயங்கார் அவர்கள் விளக்க உரையாகவும் உரை எழுதியிருக்கின்றனர். அடுத்து முல்லைப்பாட்டை மரபிய அடிகள் ஆராய்ச்சி உரையாக வழங்கியுள்ளார். அந்த நூலின் பெயர் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி. மிகவும் புகழ்பெற்ற வினா பண்டு பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மதுரை காஞ்சி, இதற்கு விளக்கமோ ஆய்வோ என்று தனி நூலாக எழுதப்படவில்லை. ஏன்னா இதுக்கு முன்னால எல்லாம் பார்த்தோம், விளக்க உரை ஆய்வுரை அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா இந்த மதுரை காஞ்சிக்கு அந்த மாதிரி அமையவில்லை. நெடுதல் வாடை, கோதண்ட பாணி பிள்ளை அவர்கள் திறனாய்ந்து தெரிதல் என்ற பெயரில் இரண்டு நூல்கள், ஒன்று தொல்நோக்கு அடிப்படையிலும் மற்றொன்றை பொருள்நோக்கு அடிப்படையிலும் செய்திருக்கின்றார். அடுத்தவராக வெங்கடராம செட்டியார் அவர்கள் புனையா ஓவியர் என்கின்ற பொருளின் பெயரில் நுனிகி நோக்கி நுண்பொருள் கண்டு உரை எழுதியிருக்கின்றார். சரிங்களா, அடுத்ததாக குறிஞ்சி பாட்டுக்கு எஸ் ஆர் மார்க்கபந்து சர்மா அவர்கள் விளக்க உரைக்கும் டாக்டர் தமிழனர் அவர்கள் திறனாய்வு அடிப்படையிலும் உரை எழுதியிருக்கின்றனர். இறுதியாக பட்டினப்பாளை மரமலை அடிகள் பட்டினப்பாளை ஆராய்ச்சி என்கின்ற அடிப்படையில் ஆராய்ச்சி உரை தந்திருக்கின்றார். ராகவ ஐயங்கார் மற்றும் சாமி சிதம்பரனார் ஆகியோருடைய விளக்கமானது திறந்து காணப்படுகின்றது. அடுத்து பத்துப்பாட்டு தொகுப்புல இறுதியான நூல் மலைபடுகிறார். தனியாக திறனாய்வு நூல் இன்னும் தோன்றவில்லை. நம்முடைய அதாவது உரையாசிரியர்கள் என்னும் நூலை எழுதிய மூவை அரவிந்தன் அவர்கள் என்ன கூறுகின்றார்? மதுரை காஞ்சி முன்னால பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மதுரை காஞ்சி ஆகட்டும் இந்த மலைப்படும் கடா மாவட்டம் ஆகிய இரண்டும் வெளிப்படாத புதையலாய், பலர் கண்ணில் படாத ஓவிய கூடமாய், திறக்கப்படாத அருங்காட்சியகமாய் உள்ளன என்று கூறுகின்றார். அப்ப இந்த இரண்டு நூலையும் எப்படி பாராட்டுறது பாருங்க, புதையல் என்றும் ஓவிய கூடம் என்றும் அருங்காட்சியகம் என்றும் உருவகப்படுத்தி ஓமைப்படுத்தி கூறுகின்றார் பாருங்கள். சரிங்களா, அடுத்ததாக ஐயம்பெருமாள் கோனார் அவர்கள் எப்படி அப்படின்னாக்கோ கல்லூரிகளில் பாடமாக வைப்பார்கள் அல்லவா, பத்து பாட்டு எங்களுக்கு அந்த பாடங்களுக்கு என்ன செய்கிறார்கள், உரையும் விளக்கமும் எழுதி இருக்கின்றார். சரிங்களா, ஆக இதுவரைக்கும் நம்ம பத்து பாட்டு எங்களுக்கு உரை எழுதியவர்கள் யார் யார் என்கின்ற மாதிரியான கருத்துக்கள் நாம் பார்த்தோம். கடந்த பதிவு எட்டு தொகை பார்த்தோம், இந்த பதிவில் பத்து பாட்டு. அடுத்து இதனுடைய தொடர்ச்சி அமைகின்றது. அதே சமயம் பத்து பாட்டு குறித்த பல பதிவுகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து பதிவீங்கள். சரிங்கப்பா, மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.